அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட 200 மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ₹99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144449 9345044444. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 7667008999. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தற்போது ஒரு மிக முக்கியமான இக்கட்டான சூழலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய வாழ்வாதாரம் என்னவாக போகிறது, அவருடைய எதிர்காலம் என்னவாக போகிறது, அவர்களுக்கு மனமருங்குமா தமிழ்நாடு அரசு அப்படின்னு பலவிதமான கேள்விகளோடு சமீபத்தில் வெளியான செய்திகள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த செய்திகளுடைய பின்னணி என்ன, மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தினுடைய வரலாறு என்ன, இந்த மக்களுக்கு இன்று தேவைப்படுவது என்ன, அரசுக்கு தேவைப்படுவது என்ன அப்படிங்கிறத குறித்த ஒரு முழுமையான விவரங்களை அளிக்கக்கூடியது தான் இந்த காணொலி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் 4th ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 உயரத்தில் அமைந்திருக்கிறது மாஞ்சோலை தேயிலை தோட்ட எஸ்டேட். இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட எஸ்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கம்பட்டி ஜமீன்தார் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து தனியார் எஸ்டேட் ஒன்று, அதாவது பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து 99 கொத்தகுக்கு எடுத்தாங்க. அந்த 99 அப்படிங்கிறது வருகிற 2028 முடிவடைகிறது. ஆனால் 2028 முன்னாடியே இப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தனியார் நிறுவனமானது அங்கே இருக்கக்கூடிய தேயிலை தொழிலாளர்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதற்கு அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மிகவும் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள், என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டன், என்னுடைய பூட்டன் அப்படின்னு எங்களுடைய தலைமுறையாக இங்கே தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்கே இருந்த காடுகளை அழித்து, இங்கே இருக்கிற காடுகளை சீர்படுத்தி தான் நாங்கள் வந்து தேயிலை தோட்டத்தை அமைத்து கொடுத்தோம். எங்களுடைய ரத்தமும் எங்களுடைய வியர்வையும் இந்த தேயிலை தோட்டங்களை நிரம்பி இருக்குது, அதனால் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் அப்படின்னு அவங்க தரப்பினுடைய வழிகளையும் வேதனைகளையும் பதிவு பண்ணுறாங்க மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள். முதல்ல இந்த மாஞ்சோலை எப்படி உருவாச்சு, சிங்கம்பட்டி ஜமீன்தாருக்கு எப்படி இந்த நலங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத குறித்து நம்ம வந்து ஒரு கண்டிப்பாக வந்து பார்த்தாகணும். இதற்கென்று ஒரு வரலாறும் இருக்குது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய மன்னராக இருந்த மார்த்தாண்டவர்மாவுக்கும் அவருடைய உறவினராக திகழ்ந்த 8 பிள்ளைக்கும் இடையில் ஒரு சண்டை நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மனக்கசப்பு உருவாகிருக்கிறது, ரெண்டு பேரும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இந்த பிரச்சனையின் போது மார்த்தாண்டவர்மாவுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் சிங்கம்பட்டி ஜமீன்தார் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அதன் மூலமாக 8 பிள்ளைக்கு இடையிலான அந்த பிரச்சனை வந்து சுமூகமாக தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. அந்த வெற்றிக்காக அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம்பட்டு ஜமீன்தாரோட இளவரசர் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் அடைஞ்சிருப்பார், செத்து போயிட்டார். அவர் செத்து போனதன் காரணமாக நமக்கு உதவி பண்ணவருடைய குடும்பத்தில் இப்படி நடந்துருச்சு, இளவரசர் செத்து போயிட்டாரே அப்படிங்கிற காரணத்துக்காக திருவிதாங்கூர் மன்னர் என்ன பண்ணுறாருன்னா சிங்கம்பட்டு ஜமீன்தாருக்கு 74,000 நிலங்களை வந்து கொடுத்துடுறாரு. இந்த நிலைமையில தான் இந்த சிங்கம்பட்டு ஜமீன்தார் குடும்பத்துக்கு ஏற்பட்ட ஒரு பண நெருக்கடியின் காரணமாக அடுத்தடுத்த தலைமுறை காலகட்டங்களில் சுமார் 8,000 நிலத்தை பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் கம்பெனிக்கு வந்து குத்தகைக்கு கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு ஜமீன்தாரி ஒழிப்பு முறை சட்டம் அமலுக்கு வந்த பிறகு ரயத்திவாரி நிலங்கள் அப்படிங்கிறத மாற்றப்பட்ட பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த நிலங்களை அரசோடு ஒரு ஒப்பந்தம் போட்டு புதுப்பித்து கொண்டாங்க இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் கம்பெனி. அதன் அடிப்படையில் தான் தற்போது அங்கே இயங்கி கொண்டு வருகிறது இந்த தேயிலை தோட்ட எஸ்டேட்டுகள். குறிப்பாக மாஞ்சோலை பற்றிய ஒரு பேச்சு அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் எப்போது வந்து ஒரு பேசுபொருளாக உருமாறுச்சு அப்படின்னா 1999 July 23 ஆமாம், அதை வந்து ஒரு கருப்பு நாள்னே சொல்லலாம். அந்த நாள் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் அலுவலகத்தை நோக்கி வந்து அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் உட்பட பல பேர் வந்து பல்வேறு கோரிக்கைகள், அதாவது பெண்களுக்கான இந்த வேலை நேரம், அப்புறம் கூலி உயர்வு, பணியில் இருக்கிற சிக்கல்கள் எப்படின்னு பலவிதமான விஷயங்களை முன்னிறுத்தி கோரிக்கைகளை முன்வைத்து கலெக்டர் அலுவலகத்துக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அரசு சார்பில் காவல்துறை ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா தடியடி நடத்தினாங்க அந்த மக்கள் மேலே. அப்போது தப்பித்து ஓடுவதற்கு வழி இன்றி அங்கே பக்கத்தில் இருக்கிற தாமிரபரணி ஆற்றில் ஒரு 17 வந்து குதிச்சு தப்பிக்க முயற்சி பண்ணாங்க. அந்த 17 சம்பவ இடத்துலையே உயிரிழந்து மரணமடைஞ்சு போனாங்க.
அதை தான் இன்னைக்கு வரைக்கும் தாமரமரணி படுகொலை அப்படின்னு பல பேர் வந்து சொல்லுவாங்க. அப்படியான ஒரு நிகழ்வு நடந்து அது தமிழ்நாடு முழுக்கவே ஒரு பரவலாக பேசப்பட்டு ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கியது. இந்த பிபிடிசி நிறுவனம் தன் கைக்குள் இந்த 8,000 ஏக்கர் வந்த பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, முதரவெட்டி, மாஞ்சோலை இப்படின்னு 5 இடங்களில் வந்து டீ எஸ்டேட்டுகளை வந்து உருவாக்குனாங்க. அந்த தேயிலை தோட்ட எஸ்டேட்டுகளை உருவாக்குனது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இவங்க வேலைவாய்ப்பு கொடுத்த அந்த தொழிலாளர்கள் தான். அந்த தொழிலாளர்களுடைய மூதாதையர்கள் அவங்க உருவாக்கி அதன் பிறகு அவங்களுடைய வாரிசு அப்படின்னு இப்போது வரைக்கும் அந்த இடத்துல அவங்களுடைய பரம்பரை அப்படிங்கிறது பரம்பரை தொழிலாகவே அதை பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி வெளியேறுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை அவங்களால தாங்கிக்க முடியல. அந்த வழியை வந்து வேதனை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதற்கு நடுவில் இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு. 1988 மாஞ்சோலை வனப்பகுதியையும் சேர்த்து மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய 895 சதுர கிலோமீட்டர் பகுதியை தமிழ்நாடு அரசு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகமாக வந்து அறிவித்தாங்க. இந்த நேரத்தில் பிபிடிசி நிறுவனம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஞ்சோலை பகுதியை தங்களுக்கான இடம் என்று பட்டா வழங்கணும் அப்படின்னு சொல்லியும் அரசினுடைய இந்த அறிவிப்பை எதிர்த்தும் வனத்துறை, தமிழ்நாடு வனத்துறை மற்றும் அரசுக்கு எதிராக ஒரு 6 வழக்குகளை தொடர்ந்து போட்டு அந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த எல்லா வழக்குகளையும் விசாரித்து கடந்த 2017 தான் ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி பண்ணாங்க. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை எதிர்த்து 2018 பிபிடிசி நிறுவனம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்க. உச்சநீதிமன்றமும் இது தள்ளுபடி செய்கிறது, முக்கியமாக ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கிறது. அது என்ன உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தனியாருக்கு சொந்தமான நிலம் கிடையாது, அது தமிழ்நாட்டினுடைய வனப்பகுதிக்கு சொந்தமான நிலம்தான். அந்த நிலத்திலிருந்து நீங்கள் 2008 வெளியேறி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டதற்கெனங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட் காப்பு காடுகளாக அதை மாற்றவும் வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும். அந்த 57,000 ஏக்கர் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிங்கமணி சமுத்திரத்தோட 57,000 ஏக்கரையும் சேர்த்து தமிழ்நாடு அரசு காப்பு காடாக மாற்றலாம், அதற்கான வேலைகள் துவங்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சாங்க உச்சநீதிமன்றம். கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறைகளாக தங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய குருதி வியர்வை அப்படின்னு எல்லாத்தையும் சிந்தி நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கான சரியான பண பலன்களை கூட எங்களால் இந்த நிறுவனத்துக்கிட்ட வந்து பெற முடியல அப்படின்னு தங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் அந்த பகுதியில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை காப்பு காடாக மாற்றணும், ஸோ ஒட்டுமொத்தமாக தேயிலை தோட்டங்களை அழிக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த நிறுவனமும் வந்து அந்த நோட்டீஸை வந்து ஒப்படைச்சிடுறாங்க. அவங்க நல்லா ஆண்டு அனுபவிச்சிட்டாங்க, அந்த மக்களை சுரண்டி பிழைத்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. அவங்க இப்போ இந்த மக்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கே பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தான். அவருடைய உடல்நிலை அப்படிங்கிறது இந்த சுற்றுச்சூழலுக்கு விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா ஒத்துழைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இதை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இது ஒன்று தான் வாழ்வாதாரம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 1,000 ஏக்கரில் இருக்கிற இடத்த நீங்கள் காப்பு காடாக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுற்றுச்சூழலை வந்து நம்ம வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு ஏன் நினைக்கணும்? இப்படி பண்ணாமல் இந்த தேயிலை தோட்டத்தை, இந்த இடத்த அரசை ஏற்று நடத்தட்டும், அரசு அவங்களுக்கு வேலை கொடுக்கட்டும் அப்படின்ற ஒரு பேச்சு வந்து இப்போ வந்து கோரிக்கை வந்து எழுந்திருக்கிறது. குறிப்பாக எஸ்டிபிஐ கட்சியினுடைய நெல்லை முபாரக், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், அம்மா மக்கள் கழகத்துடைய பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆகியோர் இதற்கு ஆதரவாக குரல்களை கொடுத்துருக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வழிகளை உணர்ந்து, வேதனையை உணர்ந்து தமிழ்நாடு அரசானது அந்த தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்தி அவர்களுக்கான பணப்பலன்களை கொடுத்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை வந்து உறுதிப்படுத்தணும். அவர்கள் அங்கேருந்து நீங்கள் விரட்டி விட்டீங்க அல்லது வேறு ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட அவங்களால நிச்சயமாக அதை வந்து ஏற்றுக்கொண்டு வாழ முடியாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய சிறு தொகை அப்படிங்கிறது அவங்களுக்கு சில மாதங்களே செலவாகி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எனவே அவர்களுடைய எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தற்போது வலுத்து வருகிறது. ஒரு பக்கம் இந்த காப்பு காடுகளாக மாற்றி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறது, இன்னொரு பக்கம் அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும், அவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது. இந்த கோரிக்கையை அரசு எப்படி வந்து உள்வாங்க போகிறது, அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கருத்தின் மீது, இந்த வீடியோவின் மீது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் மற்றும் ஒரு சிறப்பு செய்தியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.